ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்கே இருக்கேன், யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி யஷ்வந்த்பூர்லேருந்து ஹொசூர் தான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறேன். வாங்க இந்த வீடியோ நம்ம யஷ்வந்த்பூர் ஹொசூர் வரைக்கும் நடக்கிற ட்ராக் டபிளிங் அப்டேட்டும் பார்க்கலாம். ஆல்ரெடி ட்ரெயினுக்கு சம்மலேட்டு, ட்ரெயின் எடுக்கிற டைம் தான் 3:55 நம்ம ட்ரெயின் எடுத்துருவாங்க. நம்ம 3:57 ஆகிடுச்சு, வேகமாக ஓடி போய் ட்ரெயினை பிடிச்சிட்டு மிச்சத்தை பேசுகிறேன். ஸோ நான் வந்து ஓடி வந்து தான் ட்ரெயினில் ஏறினேன். எனக்கா இன்ஜின் லோக்கோ பைலட் வந்துட்டு எனக்காக பிரேக் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் வந்து ட்ராக் முன்னாடியே நிற்கவும், அதுக்கப்புறமா உள்ளே ஏறிட்டேன். இதுக்கு இன்ஜின் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்லேயும் ஓரளவுக்கு அர்ஜென்ட்டில் லிட்ரலாக ட்ரெயினை மிஸ் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் ஓரளவுக்கு ஓடி வந்து ஏறிட்டேன். இதான் நீங்கள் ஃபஸ்ட்டே நம்ம சேனலுக்கு வரணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பெலைக்கான ஆளில் வச்சுக்கோ. அப்போ நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம யஷ்வந்த்பூர்லேருந்து ஹொசூர் வரைக்கும் நடக்கிற ட்ராக் டபிளிங் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்துட்டு ஃபுல் ஸ்ட்ரெச் கவர் பண்ணியிருக்கிறேன், மறக்காமல் எதுலேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ட்ராவல் பண்ண ட்ரெயினோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்தலாமா. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா தினமும் சாயந்தரம் 3:55 யஷ்வந்த்பூர் ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகி ராத்திரி 9:45 சேலம் ஜங்ஷன் ரீச் ஆகுது. ட்ரெயின் நம்பர் 16211 இந்த ட்ரெயினோட நம்பர். ரிட்டர்ன் வந்து அடுத்த நாள் காலையில் 5:20 ட்ரெயின் நம்பர் 16212 அப்படின்ற பேரில் சேலம் ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகி காலையில் 11:15 யஷ்வந்த்பூர் ஜங்ஷன் ரீச் ஆகுது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் தான், எல்லா ஸ்டாப்பேஜஸ்லுமே நின்று போகும். இந்த ட்ரெயினில் யஷ்வந்த்பூர்லேருந்து ஹொசூருக்கு 40 ரூபாய் டிக்கெட்டு. இதே யஷ்வந்த்பூரில் இந்த ஹொசூர்லேருந்து சேலத்துக்கு பார்த்தீங்கன்னா 85 ரூபாய் அந்த ட்ரெயினில் டிக்கெட் சார்ஜ் ஆகுது. இது விட்டுட்டு உங்களுக்கு சேலம் போகிற சேலம் ஹொசூர் போகிறதுக்கு உங்களுக்கு யஷ்வந்த்பூரில் ஹொசூர் போகிறதுக்கு இன்னொரு ட்ரெயின் வந்து, இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் இருக்குது மெமோ எக்ஸ்பிரஸ், 3 மணிக்கு அது கிளம்பும் யஷ்வந்த்பூர்லேருந்து, 4:55 அது ஹொசூர் ஜங்ஷன் ரீச் ஆகும். அது பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ரீயாக இருக்கும், உங்களுக்கு கூட்டமே அந்த ட்ரெயினில் இருக்கவே இருக்காது என்றைக்குனாலும். இப்போ நம்ம ட்ரெயினில் ரெஸ்ட் ரூம்ஸு வாஷ்பேஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். எல்லா விளாக்லேயும் பார்க்குற மாதிரி தான். ஸோ வாஷ்பேஷனில் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே வருது, ஏன்னா இப்போ தான் இங்கேருந்தான் ஸ்டார்டிங் ஸ்டேஷனையும். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா செம்ம நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது, டாய்லெட்டு எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லை. இது வந்து இந்தியன் ஸ்டைல் டாய்லெட்டு மோஸ்ட் ஆஃப் ஜென்ரல் கோச்சில் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே இந்தியன் ஸ்டைல் டாய்லெட்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே டாய்லெட் வாஷ்பேஷன்லேயும் வந்துட்டு கரெக்டாக தண்ணி வருது, ஒரு பெரிய மிரரு ஆப்போசிட்டு இந்தியன் ஸ்டைல் டாய்லெட் தான். Thank you.
Thank you.
Thank you.
Thank you.
இங்கே கார்மேல் ராம்லேருந்து ஹிலாலி கேட்க ஆல்ரெடி ட்ராக் டபுளிங் முடிஞ்சு ட்ரெயின்ஸ் எல்லாம் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த செக்ஷன் மட்டும் நான் எடுக்க மாட்டேன். அதுக்கடுத்து ஹிலாலி கேலேருந்து அடுத்த ஒசூர் வரைக்கும் நடக்கிற ஒர்க்கு அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ ஏன்னா இந்த ஒர்க்கு ஆல்ரெடி இப்போ நம்ம போகிற ட்ரெயின் வந்துட்டு அந்த ட்ராக்கில் தான் போகுது. ஸோ புது ட்ராக் இந்த வழியில் போட்டது ஆல்ரெடி இப்போ யூசேஜில் தான் இருக்குது. ஸோ அது மட்டும் எடுக்காமல் ஹிலாலி கேலேருந்து அடுத்த ஒசூர்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன் நான். Thank you.
Gracias.
ஓடி வந்ததை பார்த்து எனக்காக ட்ரெயினை நிறுத்தினாரு. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்.